Taste the Daily. கழகத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்திட்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்கள் அனைவரது இதயங்களிலும் நிரந்தரமாக வீற்றிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மையெல்லாம் ஆற்றுநான் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி அமரர் ஆனதை வருத்தத்துடன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் காலத்தால் அழியாத புரட்சிகரமான பல்வேறு திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களையும் எழுச்சியையும் ஏற்படுத்திய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் காலமெல்லாம் நிலைத்திருக்கும் என்றும், தன்னலம் கருதாது தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் மதிநுட்பத்தையும் உழைப்பையும் அர்ப்பணித்து பாடுபட்ட நம் அன்பு அம்மா அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவது ஒவ்வொரு கழகத்தினரின் இன்றியமையாத கடமையாகும் என்பதையும் புரட்சி தமிழர் எடுத்துரைத்துள்ளார். அந்த வகையில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளான வரும் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிகழ்வில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்த உள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது நினைவிட நுழைவு வாயில் உட்புறத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும், இந்நிகழ்ச்சிகளில் கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளும், கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளும், கழக உடன்பிறப்புகளும், பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்று நம் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்த உள்ளதை அவர் குறிப்பிட்டு காட்டியுள்ளார். அத்துடன் அம்மா அவர்களின் நினைவு நாளன்று அவரது நினைவுகளை நெஞ்சில் சுமந்துள்ள மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, கிளை, வார்டு, மாநகராட்சி பகுதி, வட்ட அளவில் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் மன ஆறுதல் பெறும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் ஆங்காங்கே புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படங்களை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவும், அதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் செய்திடவும் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படங்களை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.